கோவக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான், நல்லாயிருக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதெல்லாம் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதலே கோவக்காயை இந்த சைஸாக வந்து நீல நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக உங்களுக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக வத்தப்பொடி, கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இன்றைக்கி வத்தப்பொடி தான் எடுத்திருக்கேன். ரெட் சில்லி இல்லை, சக்தி வத்தப்பொடி தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுக்கு ரொம்ப தேவையில்லை, லைட்டாக மேலே பரப்பி விட்டால் போதும். இந்த மாதிரி பவுடர் மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து மசால் கலராமல் இருக்கிறது தான், ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விரைவிக்கலாம். இதுக்கு மஞ்சப்பொடியெலாம் போடணும்னு அவசியம் இல்லை, இதேமாதிரியே போடுங்க. இது கொஞ்சம் நேரம் இந்த உப்பு மசாலில் எல்லாம் ஊறட்டும், அதுக்கு நல்லா நம்ம விரைவி வச்சுக்கலாம். நீங்கள் சிக்கன் பொடி இந்த மாதிரியும் போட்டு பார்க்கலாம், ஆனால் அது வந்து டேஸ்ட் மாறும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்தளவுக்கு போதும். இப்போ ஊறட்டும், ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த உப்பு மசால் பொடியெலாம் ஊறினதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. எடுத்துட்டு உங்களுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடலை தான் ஊற்றிருக்கேன், அதுக்கு லைட்டாக கடவுள் நம்மளுக்கு போட்டுக்கோங்க. ஒரு வாசத்துக்கு 2-3 ஜீரகம் போட்டுக்கணும். இந்த ஊறின கலவை வந்து 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த மசாலா எல்லாம் அதில் பிடிக்கிறதுக்காண்டி தான் அந்த 10 நிமிஷமும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் இதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும். ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுலேயே அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். இந்த மாதிரிலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும், நல்லா காய் வந்து கிறிஸ்பியாக வந்துடும். இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு, நல்லாயிருக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து கிண்டி பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு செகண்ட் வந்து இப்படி மூடி வச்சுக்கணும், மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் சிம்மிலே நல்லா வெந்துடும், கூட்டியும் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும், அதனால் இந்த மாதிரி மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ட்ரே வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு இதுக்கு மேலே வேணாலும் கொஞ்சம் நேரம் குட்டியாக இருக்கணும் அப்படின்னா மூடி போடாதீங்க, மூடி போடாமல் வேணுங்க, கரெக்டாக வரும். பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே இன்றைக்கி சேர்க்கலை, ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கலை, நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், இப்படியே சிம்மில் வச்சுருங்க. சூப்பரான உங்களுக்கு கோவக்காய் ரெடியாயிருக்கு. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. சாம்பார் சாதம், பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு ஒரு தட்டுனாலும் நல்லா சாப்பிட்றலாம்.
வச்சாச்சு சிம்ல வச்சி நல்லா வேக வச்சாச்சு இப்போ பாருங்க சூப்பரான கோவக்கா ரெசிபி நமக்கு ரெடி ஆயிருச்சு கோவக்கா ஃப்ரேன் சொல்லலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம வைக்கிற பேர் தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் சூப்பரான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு இதேமாரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அடிக்கடி நல்லா சாப்பிடுவாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் சூப்பரான உங்களுக்கு வந்து கோபி கோவக்காய் ஃபிஷ் ஃப்ரைஸ் ரெடி ஆயிருச்சு இதேமாரி நீங்களும் செஞ்சு வீட்டில் குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதேமாரி எங்கள் கோவில்பட்டி முறுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது அதுக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்